விதவை பேயின் பழிவாங்கல். வினோத் நகர் என்ற ஒரு சிறிய நகரத்தில் நடந்த கதை இது. அங்கு வினீத் தனது முழு குடும்பத்துடன் வசித்து வந்தான். ஒரு நாள் வினீத் வேலை முடிந்து வீடு திரும்பும் பொழுது, எங்க வர? அட அண்ணா, என் வீட்டுக்கு தான் வர்றேன். யாரோட வீடு, எந்த வீடு? அட அண்ணா, நீங்க நல்லா காமெடி பண்றீங்க. அண்ணி, அண்ணன் என்ன சொல்றாரு பாருங்க. அண்ணி என்ன சொல்ல போறா? இனி இது என்னோட வீடு, ப்ராப்பர்ட்டிஸ் பேப்பர்லாம் மாத்தியாச்சு. உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வீட்டை விட்டு காலி பண்ணு. இனி எங்க போய் இருக்கிறதுன்னு முத பாரு. நிஷாந்த் மிகவும் புத்திசாலி. புத்திசாலித்தனமாக மனைவி மற்றும் மாமியாரை கவர்ந்து அனைத்து சொத்துகளையும் தன் பெயரில் எழுதி கொண்டான். வீட்டின் ஒரே வாரிசான வினீத்தை குடும்பத்துடன் வெளியேற்றினான். வினீத் தங்குவதற்கு இடம் தேடி குடும்பத்துடன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்னடா இவ்வளோ நடந்தும் ஏன் நினப்பவில்லையா உனக்கு? என் வீடு ஒன்று ரொம்ப நாளாக காலியாக தான் இருக்கு, வாடகைக்கு இல்லை. நீயும் உன் குடும்பமும் சும்மாவே தங்கிக்கோங்க, சொந்த வீடு மாதிரி நினச்சிக்கோடா. வினீத் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் விமலேஷ் வீட்டிற்கு செல்கிறான். விமலேஷ் அண்ணன் மாதிரியான ஆளுகளால் தான் மனிதாபிமானம் இன்னும் இருக்குது. இல்லைன்னா யாராவது அவங்க வீட்டில் தங்க வைப்பாங்களா? வினீத் குடும்பம் இன்னும் முழுமையாக செட்டில் ஆகவில்லை. மேகா ஒரு நாள் டியூஷன் முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். அட மேகா, நீ எங்கம்மா இங்கே? உங்கள் அம்மா மல்லிகை பூ வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, போகும்போது நீ வாங்கி கொடுத்துட்றியா? ஆனால் டியூஷன் போகும்போது அம்மா ஒன்றும் சொல்லலையே. பரவாயில்ல மாமா, நான் வாங்கிட்டு போகிறேன். மாலை 7 மணி. மேகா தனியாக மல்லிகை பூவுடன் நடந்து செல்கிறாள். அப்பொழுது வெள்ளை புடவை கட்டிய கிழவி ஒருத்தி மேகாவிடம் வந்து அவளை தொட முயற்சிக்கிறாள். தன்னை காப்பாற்றிக் கொள்ள மேகா வீட்டிற்கு வேகமாக ஓடுகிறாள். என்ன நடந்துச்சுமா, ஏன் இப்படி ஓடி வர? என் பின்னாடி ஒரு வெள்ளை புடவை கட்டின கிழவி வந்தாமா. என்ன, வெள்ளை புடவை கட்டின கிழவியா? நீ என்ன கொண்டு வந்த? நீங்க மாமா கிட்ட சொன்னீங்களேம்மா பூ வாங்கிட்டு வர சொல்லி. நானா? நான் பூ வாங்கிட்டு வர சொல்லலையேம்மா. அந்த வெள்ளை புடவை கிழவி ஒரு சூனியக்காரி. மருதாணி, பூ இதெல்லாம் அவளை ரொம்பவே ஈர்க்கும். இந்நேரத்தில் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுமா. நீ அவ கையில் மாட்டாமல் இருந்ததே நல்லது தான். சரி விடுமா, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவாரு. நீ இப்போ உன்னோட அறையில் போய் நல்லா ஓய்விடு. சுமன் வீட்டில் தொடரும் இந்த கஷ்டநிலை மேலும் தொடரப்போகிறது என்று அப்போது சுமனுக்கு தெரியவில்லை. சுமன் சமையலறையில் கைகளால் சமையல் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் தனது பக்கத்தில் யாரோ ஒரு பெண் ரொட்டி சுடுவது போன்ற சத்தத்தை உணர்ந்தாள். வளையல் சத்தங்கள் அவளது காதுகளில் விழுந்தன. சுமன் திரும்பி பார்க்கிறாள். ஆனால் அங்கு யாரும் இல்லை. திடீரென்று மேகாவின் அலறல் சத்தம் கேட்கிறது. அம்மா, அம்மா, இந்த பொம்பளை என்ன கொல்ல போறா, காப்பாத்துங்க. மேகா கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து கத்திக் கொண்டிருப்பதை சுமன் பார்த்தாள். சுமன் அவள் அருகில் சென்றாள். மேகாவிற்கு காய்ச்சல் நெருப்பாக இருந்தது. அம்மா, அந்த கிழவி என்னை துரத்திக்கிட்டே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாம்மா. அவ என்னை கொண்டு போக போறாம்மா. ஆனா இங்க யாருமே இல்லையேம்மா. உனக்கு காய்ச்ச நெருப்பாக கொதிக்குது. இரு, அம்மா உனக்கு போத்தி உன்னை படுக்க வைக்கிறேன், எல்லாம் சரியாகிடும். சுமன் மேகாவை போர்வை போர்த்தி தூங்க வைக்கிறாள். பிறகு தனது இளைய மகள் பாயலை காண செல்கிறாள். ஆனால் அங்கு சுமன் கண்டதோ, பல பெண்கள் பாயலை சுற்றி அமர்ந்திருக்கின்றனர். ஒருவர் தலையில் கூட முடியில்லை. அனைவரும் வெள்ளை புடவை அணிந்திருக்கின்றனர். பாயல்! சுமன் அலறியவுடன் அனைத்து பெண்களும் மறைந்துவிட்டனர். அம்மா, ஏன் சத்தம் போட்டீங்க? எல்லாம் போயிட்டாங்க பாரு, சத்தம் போடக்கூடாது. உன்னை சுத்தி இத்தனை விதவைங்க பயங்கரமா உட்கார்ந்துருக்காங்க, நீ பயப்படலையாமா? இல்லம்மா, அவங்க என்னையும் அவங்கள மாதிரி மாத்திரை சொன்னாங்க. என்ன, அக்காவை, எல்லாரையும்.
சுமனின் கண்கள் இப்போது படுக்கையின் மேல் பட்டது. அந்த விதவைகள் பாயலை சுற்றி அமர்ந்திருந்த இடங்கள் கருப்பாக மாறியிருந்தது. மேலும் அதனை சுற்றி கடுகு விதைகள் இருந்தது. இதை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். மேகாவை கூட சேர்ந்து பல ஆவிகளை வீட்டில் கூட்டிட்டு வந்துட்டா. சுமன் வினீத்திற்கு கால் செய்து அனைத்தையும் கூறினாள். வினீத் உடனடியாக அங்கு வந்தான். என்கிட்ட இப்படியெல்லாம் விளையாடாத சுமன். நம்ம இந்த வீட்டில் இருக்கோம். இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா நமக்கு வாழ்றதுக்கு இடமே கிடையாது. இருந்து தான் போகணும். புரியுதா இல்லையா உனக்கு? அப்பொழுது காற்று பலமாக வீசி வினீத் அருகே ஒரு கடிதம் வந்து விழுகிறது. வினீத் அந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். எங்களை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. இந்த வீட்டோட ஓனர் விமலேஷை பற்றி உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம். அதுக்காக தான் இந்த லெட்டர். இந்த அப்பார்ட்மெண்ட்டை மொத்தமாக 5 குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு ஃப்ளோரையும் கஷ்டப்பட்டு காசு போட்டு சொந்தமாக வாங்கினோம். ஆனால் விமலேஷ் ரொம்ப கெட்டவன். இதை பத்திரம் பதிகிற அன்னைக்கு எங்கள் கணவர்களை ஏமாற்றி காசை மொத்தமாக அவனை திருடிட்டு விட்டுட்டான். எங்கள் கணவர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நாங்களும் விதவைகளாக இந்த வீட்டிலையே வாழ்ந்து என்னத்தை தான் பண்ணுறது? அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டோம். தற்கொலை பண்ணதுக்கப்புறமா எங்கள் ஆவி இந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் ஆவியை விமலேஷ் அடைச்சி வச்சான். நிஷாந்துக்கும் இது எல்லாமே தெரியும். விமலேஷ் வேணுனே தான் உங்களை இந்த வீட்டில் தங்க வச்சான். இந்த வீட்டில் தங்க வச்சு உன் பொண்ணு கையில் மல்லிகைப்பூவை கொடுத்து விட்டான். அப்போதான் நாங்கள் வெளியே வந்து உன் குடும்பத்தை அழிப்போன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு தெரியும் நீ எவ்வளோ நல்லவன்னு. கவலைப்படாத, நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம். அவங்கள பழிவாங்கி உன்னோட வீட்டை உனக்கே திரும்ப தர்றோம். விமலேஷ் அவனுடைய வீட்டில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். 5 விதவை பேய்களும் விமலேஷுடைய வீட்டை அடைந்தன. அவன் படுக்கையை சுற்றி 5 பேய்களும் நின்று கொண்டிருந்தன. உறக்கத்திலிருந்து எழுந்த விமலேஷ் பேய்களை பார்த்த அடுத்த நொடி அவனுடைய கண்கள் வெள்ளையாக மாறியது. வாயில் இரத்தம் வழிய இறந்து போனான். இந்த செய்தி நிஷாந்தின் காதுகளை எட்டியது. வினீத எல்லாத்த விட்டும் தூக்கி எறிஞ்சிட்டேன். அவன் வீட்டை விட்டு துரத்திட்டேன். இப்போ விமலேஷும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். இனி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் 2 பேருமே காலி. நான் மட்டும்தான் இனிமே எல்லாமே. எல்லாம் எனக்கு தான் சொந்தம். தனது மரணத்தை அறியாத நிஷாந்த் மொட்டை மாடியில் நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தோள்களில் ஏதோ பாரத்தை உணர்கிறான். வெள்ளை புடவை அணிந்த ஒரு பேய் அவனுடைய தோள்களில் அமர்ந்திருக்கிறது. வலியை உணர்கிறான். இது என்ன? என் தலை திடீர்னு பாரமா இருக்கு. சந்தோஷத்தால என் தலை கூட பாரமாயிடுச்சு போல. நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும். முதல் படியில் நிஷாந்த் கால் வைக்கும் பொழுது பேய் அவனை கீழே தள்ளியது. நிஷாந்த் கீழே விழுகிறான். பிரீத்தி ஓடி வந்து அவனது தலையை தனது மடியில் வைக்கிறாள். 5 விதவை பேய்களும் 5 திசைகளிலிருந்தும் அவனை சூழ்கின்றன. அவரை மன்னிச்சிடு, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். எங்களுக்கு தப்பு பண்ணும்போது அப்ப மட்டும் ஏன் நீ செல மாதிரி உட்கார்ந்துருந்த? அவனை கொன்னுறோம். இனிமே நீயும் எங்களை மாதிரி கணவர் இல்லாம விதவையாயிரு. விதவை பேய்கள் அவனை கொல்ல முயல வினீத் அந்த இடத்தை அடைகிறான். ப்ளீஸ் ஸ்டாப். எங்கள் அண்ணியை விதவையாக்கி அப்படி கிடைக்கிற சொத்து எனக்கு தேவையே கிடையாது. அண்ணன் இறந்துதான் சொத்து எனக்கு கிடைக்கணும்னு இல்லை. எனக்கு அது வேண்டாம். ஆன்மாக்கள் வெளியேறுகின்றன. வினீத்தின் வார்த்தைகளை கேட்ட நிஷாந்த் மிகவும் மனமுடைந்து அவனிடமிருந்து அபகரித்த சொத்துக்களை அவனுக்கே திரும்பியளிக்கிறான். நிஷாந்த் மனம் திருந்துகிறான். வினீத்தின் குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது.